हेलो फ्रेंड्स, वेलकम टू सस्वंत किचन। सस्वंत किचन इनकी अगटिपू पोरियल एप्डी पड़लान पाकलवांग। इत रोम नल्ला टेस्टा और कड़ाई और रे टी स्पून एण वि कड़ग उपरीजे कड़ग पड़े நல்லா கொதிச்சு இதில் கொஞ்சம் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டு இதையும் சிவப்பு அனுப்பிட்டு வெங்காயம் நிறைய அரைச்சி வச்சுருக்கு. இதுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அகத்திக்கீரையும் நிறைய சத்து இருக்குது, மட்டன் டேஸ்ட் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த உடம்புக்கு நல்ல சத்து நிறைஞ்சது, ரத்தம் நல்லா ஊறும். இதுலப்போ மிளகாத்தூள் போட்டுலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆனால் நல்ல டேஸ்ட்டு, நல்ல சத்து இருக்குது. இந்த அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வணங்கும் போது மிளகாத்தூள் போட்டு வணங்கிக்கலாம், இல்லை மிளகாத்தூள் வாசம் பச்சை வாசம் வரும். அதனால் வெங்காயம் வணங்கும் போது இது போட்டு வணங்கிட்டு பூண்டு பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்குது. இதையும் போட்டுவாங்க. பூண்டு நிறைய போடலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ இந்த பூவு நல்லா அலாசி வச்சுருக்கு, பூவை போட்டுருவோம். இது நல்லா வெந்து வரும்போது நல்லா டார்க் வயலட் கலராக தெரியும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கீரைக்கு போடுற மாதிரி தான், ரொம்ப போடக்கூடாது, அளவாக போடணும். வேகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். உப்பு மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு வணக்கி இருக்கிறோம். வேகிற அளவுக்கு லைட்டாக, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக. பூ தான் சீக்கிரம் வெந்துடும். பெரியவங்க திருப்பி திருப்பி இது கேட்பாங்க, செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரசிங்க, ருசிங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.